வணக்கம் virtual mc தமிழரசன் here from chennai event mcs entertainers and professionals and also virtual event mcs அப்படிங்கற பிராண்ட் இந்த பிராண்ட்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ ஆன்லைன் ஈவென்ட் எம்சி அண்ட் ஆன்லைன் ஈவென்ட் ஆர்கனைசர் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம் ப்ளஸ் இது எப்படி நம்மளோட ப்ரொஃபஷனல் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இல்லை ஒரு கஸ்டமர்ஸ்க்கு பெட்டர் சர்வீஸ் கொடுக்கலாம் இல்லை ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலாம் இல்லை கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதில் பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்கலி ஃபீச்சர்னா என்ன பெனிஃபிட்னா என்ன அப்படின்றது ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டு என்னோட டெஃபினிஷன் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஃபீச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது அதனுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன விஷயங்கள் இருக்குது இதுதான் வந்து ஃபீச்சர் பெனிஃபிட் அப்படின்னா வந்து அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோனில் வந்து 50 megapixel கேமரா இல்லை 48 megapixel கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபீச்சர் இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரியும் நான் சொல்லும்போது 48 megapixel கேமரா 48 megapixel கிளாரிட்டி இந்த கேமராவில் இருக்குது இல்லை இந்த மொபைலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபீச்சர் பட் இதுவே வந்து இதை வந்து நான் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க ஓகே எங்கே இருந்துட்டு போட்டோம் ஸோ வாட் இதில் எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இல்லை இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் அழகாக தெரிவிங்க உங்களுக்கு பிக்சலைட் ஆகாது நீங்கள் ஜூம் பண்ணால் அது உடையாது இருக்கிறது இன்னும் ரொம்ப அழகாக காமிக்கும் இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த பயன்பாடு அதோடைய பெனிஃபிட் ஸோ இதுதான் இதோட பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது டீப்பாக போன நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் பட் பேசிக்கலி ஃபீச்சர் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் பெனிஃபிட்னா எனக்கு அதில் என்ன இருக்குது அதில் வாட் இஸ் அது எவ்வளோ பெரிய விஷயமானா இருக்கட்டும் எனக்கு அதில் என்ன WIIFM சொல்லுவாங்க ஆமாம் WIIFM வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்னா எனக்கு அதில் என்ன இருக்குது நீ என்ன சொல்லுவா நீ எவ்வளோ பெரிய ஆளானாரு இது எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் பொருளாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் எனக்கு அதனால் பெனிஃபிட் இருக்கா அப்படின்றது தான் கேட்பாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போவுமே உங்கள் கஸ்டமர்கிட்ட பேசும்போது உங்களோட ஃபீச்சர் பற்றி மட்டும் பேச அதுக்காக ஃபீச்சர்ஸ் பேசவேடான்றது கிடையாது ஃபீச்சர்ஸை சொல்லிவிட்டு அதை எப்படி அவங்க அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம் அதை அப்ளை பண்ணி அதை எப்படி கஸ்டமருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும் இப்போ என்னோடய ஃபீல்டை வச்சு நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஈவெண்ட் எம்சி அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா ஃபிசிக்கலான ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறேன் எம்சி ஒரு பர்த்டே பார்ட்டி எம்சி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஓகேங்க நான் வரேன் அப்படின்னா வந்து என்னால் வந்து ஷோ வந்து ஒரு சீரியஸாக அப்படியே அழகாக தொகுத்து வழங்க முடியும் வரவங்களுக்குலாம் கேம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும் நான் இத்தனை வருஷமாக பண்ணுறேன் ஓகே சரிங்க நீங்கள் கேம் பண்ணுவீங்க அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கிளைண்ட் கேட்குறாங்கன்னா நான் பண்ணுற கேம்ஸ் வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து சந்தோஷமாவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெமரி கிடைக்கும் உங்களுடைய இந்த பர்த்டே பற்றி இன்னும் நிறைய நாளுக்கு பேசுவாங்க வந்தவங்களையும் சந்தோஷப்படுத்தின மாதிரி இருக்கும் ஓகே ரைட் அப்போ இது ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து இப்போ கார்பரேட் டீம் அவுட்டிங் அப்படின் போது எஸ்ங்க நான் வந்து நல்ல டீம் வந்து நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களாம் ஒரு எல்லாருமே விளையாட வைப்பேன் ஓகே எல்லாருமே விளையாட வைப்பீங்க எனக்கு அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரோ இந்த கம்பெனி ஓனர் கேட்குறாங்கன்னா இப்போ அவங்க எல்லாருமே விளையாடும் போது என்ன ஆகும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் அந்த பாண்டிங் கிரியேட்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஆச்சுன்னா பேசிப்பாங்க நல்லா வந்து ஒரு ஹாப்பியாக இருக்காங்க உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இந்த சொல்லி தான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதர் என்டர்டெய்னரோட ப்ரோக்ராம்ஸ் நான் ஹோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் ப்ளஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகை நான் பிச்சின் பண்ணும்போது என்ன சொல்லுவேன் நான் வந்து ஆன்லைனில் இவெண்ட் ஆங்கராக இருக்கிறேங்க ஷோ ஹோஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லும்போது ஓகே நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் என்ன பண்ணி தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் நான் ட்ரைனர்ஸ் கிட்ட சொல்லும்போது என்னோட சேல்ஸ் பிச்சில் இல்லை என்னோட சேல்ஸ் காப்பியில் என்ன இருக்கும் அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் என்னால் பண்ண முடியும் ஐ மீன் இவெண்ட் ஆங்கர் ஷோ வந்து ஸ்டார்ட் வந்து தொகுத்து வழங்க முடியும் உங்களுக்கு ஜூம் லாகின் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் நடுவில் வரக்கூடிய சாட்டை வந்து நானே ஹேண்டில் பண்ண முடியும் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பிரித்து கொடுக்க முடியும் இதெல்லாம் என்னுடைய ஃபீச்சர்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ் என்னோடது ஷோஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஜூம் லாகின் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் ஆடியன்ஸ்க்கு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுக்க முடியும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அவங்களோட சாட்டெல்லாம் வந்து நான் மானிட்டர் பண்ண முடியும் இதெல்லாம் என்னோடய ஃபீச்சராக நான் சொல்கிறேன் இப்போது நான் கம்மிங் டு த பெனிஃபிட் உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ நான் ஜூம் லாகின்லாம் உங்களுக்கு நானே பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னா நீங்கள் இதுக்காக போய் தேடி ஆள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தனியாக ஜூம் லாகின் பே பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது அதோட பெனிஃபிட் அப்போது என்னோட டைம் சேவ் ஆகுது மணி சேவ் ஆகுது ஓகே நீங்கள் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு எல்லாமே சிஸ்டம் வந்து ஒரு எவ்ரி திங் இன் இஸ் பிளேஸ் நீங்கள் வந்து ஒரு டென்ஷன் உங்களுக்கு கிடையாது அந்த இவெண்ட்டை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து 6:00 ஈவெண்ட்டாக 5:45 நான் லாகின் பண்ணிட்டு எல்லாருமே ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் ரிலாக்ஸாக வரீங்க
உங்களுக்கான இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுக்க போறேன். அப்போ என்ன ஆகுது, நீங்க 100% வந்து உங்களோட டெலிவரியில மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்க என்னெல்லாம் பண்ணணும், நீங்க உட்காந்துட்டு வந்து சேட்டை பார்க்கணும், எல்லாருமே லாகின் ஆயிட்டாங்களான்னு பார்க்கணும், அவங்களுக்கு சேட் எங்க இருக்குன்னு சொல்லணும், வீடியோ எங்க இருக்குன்னு சொல்லணும், இத்தனை விஷயம் நீங்க பண்ணும்போது உங்களோட டெலிவரியில வந்து குவாலிட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டைமும் உங்களுக்கு இங்கே வேஸ்ட்டு, ப்ளஸ் உங்கள் குவாலிட்டி அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஆங்கராக டெக்னிக்கல் சப்போர்ட் பர்சனாக நான் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, யூ கேன் ஃபோக்கஸ் 100% ஆன் யுவர் டெலிவரி. சாட்டும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது, அப்போ இந்த இடத்துல இவங்களோட பெனிஃபிட் என்ன, ஐ கேன் கிவ் மை 100%, ஸோ தட் என்னோட மற்ற விஷயம்லாம் இன்னொருத்தர் பார்த்துக்கிறாரு, நான் 100% என்னால் கொடுக்க முடியும், எனக்கு டைமும் வேஸ்ட் ஆகல, எனர்ஜியும் வேறு ஒரு இடத்துக்கு வந்து டிசிபேட் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை மாதிரி பேசிக்கலி நீங்கள் என்ன விஷயம் பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது வந்து உங்களோட ஃபீச்சர்ஸை சொல்லிவிட்டு அதோட பெனிஃபிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வேண்டாம் இன்னொரு எக்ஸாம்பிள் வேண்டாம், ஐ திங்க் போது போதுமான அளவுக்கு சொல்லிட்டேன் நினைக்கிறேன், இன்னும் நிறைய சொன்னால் அப்படி அப்படி டிவைட் ஆகிட்டே போகும். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் இருக்குங்க, 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்லைனில் எங்கே போனாலும் நான் தாங்க தெரிவேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் திஸ் இஸ் அ ஃபீச்சர், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அகைன் இட்ஸ் அ ஃபீச்சர். எனக்கு ஆன்லைனில் எங்கே போனீங்கன்னா நீங்கள் என்ன தான் பார்ப்பீங்க, நந்திரி தான் பார்ப்பீங்க, சென்னை டிஎம்சிஸ் தான் பார்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாலும், ஒன்ஸ் அகெயின் தட் இஸ் அ ஃபீச்சர். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இருந்துக்குங்க, எங்கே ஓப்பன் பண்ணாலும் உங்கள் முகம் தெரியுது, ஓகே. பட் என் இவெண்ட்டுக்கு வந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, அதுதான் எனக்கு வேணும்னு கிளைண்ட்டு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இதை பல நேரத்தில் நான் ஆனே கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இவெண்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிறைய இவெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லக்கூடியது என்னன்னா, எனக்கு அடுத்த இவெண்ட்டை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, இந்த இவெண்ட் என்ன நம்பி கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த இவெண்ட்டை நான் உங்களுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுறேன், நீங்கள் இந்த இவெண்ட்டுக்கு 100 பேர் வராங்க இல்லை 200 பேர் வராங்கன்னா, அந்த 100 பேர் அந்த 200 பேர் உங்களை நான் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறேன், அதுதான் எனக்கு மெயின் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தட் இஸ் வாட் த பெனிஃபிட் த கிளைண்ட் வாண்ட்ஸ். அடுத்த அதே மாதிரி இந்த இவெண்ட் நான் பேமெண்ட் கம்மியாக வாங்குறேன் மேபி பெனிஃபிட்டாக இருக்கலாம். அடுத்த இவெண்ட்டை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது ஃபீச்சர் சைடு நகருது. இப்போ பெனிஃபிட் நான் சொல்லும்போது நான் சொன்னது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆன்லைன் பற்றி சொன்னேன், ஓகே, நான் லைட்டாக டிவைட் ஆகிட்டேன். இந்த ஆன்லைன் எங்கே பார்த்தாலும் நான் தான் தெரிகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் த ஃபீச்சர். இப்போ பட் இதை நான் கிளைண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன சொல்லணும், இப்போ ஆன்லைனில் இத்தனை இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஆஃப் மை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு நான் இவெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது பேசிக்கலி ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்னும் போது, இத்தனை விதமான இவெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், அப்போ இந்த க்ரௌடில் நான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ வாட் இஸ் அ பெனிஃபிட் உங்களுக்கு, எப்படிப்பட்ட க்ரௌடு உங்களோட க்ரௌடு இருந்தாலும் சரி என்னால் அந்த க்ரௌடை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்கலாம். அப்போ வந்து தட் பிகம்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் யூ. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீச்சர், பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக என்னால் எந்த க்ரௌட் வேணாலும் ஹேண்டில் பண்ணி அந்த க்ரௌடை ஹாப்பி ஆக்கி உங்களுக்கு வந்து ஒரு மெமரபிள் இவெண்ட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறன்றது பெனிஃபிட். ஸோ இந்த வகையில் நமக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய ஃபீல்டு ரிலேட்டடாக ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளைண்ட்டு கேட்குறாங்கன்னு சொல்லும்போது எப்போவுமே நம்ம ஃபீச்சரை தாண்டி பெனிஃபிட்டை தான் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும், பிகாஸ் தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன், ஓகே, நான் ஞாபகம் வந்தால் சொல்கிறேன், நான் குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து ஃபீச்சர் பெனிஃபிட் பற்றி நம்ம பார்த்தோம், என்ன அப்படின்னா, ஃபீச்சர்னா ஒன்றுத்தோடைய சிறப்பு அம்சங்கள் இல்லை குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம், அதில் என்ன இருக்குது ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இதில் கிளைண்ட்டுக்கு என்ன இருக்குது, இந்த ஃபீச்சர் மூலமாக கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றது. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், நான் எம்சி அப்படின்னா எம்சியில் ஃபீச்சர் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்றது ஃபீச்சர், என்னால் இந்த ஈவெண்ட் பண்ண முடியுன்றது ஃபீச்சர். பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு நான் அதை பண்ணுறது மூலமாக நீங்கள் ஹாப்பி ஆவீங்க, உங்களுடைய ஹாப்பி ஆவாங்க, அது மூலமாக இந்த இவெண்ட்டு நிறைய நாள் பேசப்படும், இல்லை உங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து ஹாப்பி ஆனாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடியது தான் பெனிஃபிட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கேமரா கிளாரிட்டி வச்சு சொல்லியிருந்தா இல்லை லேப்டாப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இதில் இது மாதிரி வந்து இத்தனை மெகா பிக்சல் இருக்குது, இல்லை இதில் இத்தனை கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஃபீச்சர். இது மூலமாக உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், இந்த மெகா பிக்சல் மூலமாக உங்களோட ஃபோட்டோ கிளியராக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், பிரேக் ஆகாது, நீங்கள் பிரிண்ட் போட்டாலும் பிரேக் ஆகாது, பிக்சலேட் ஆகாது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ். இதே மாதிரி ஆன்லைன் டெக்னாலஜி, இன்றைக்கி வந்து வெர்ச்சுவல் வேர்ல்டு வந்துட்டதுக்கப்புறமா ஆன்லைனில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைனில் ஐ கேன் ஹோஸ்ட் ஷோ, உங்களுக்கு ஜூம் லாகின் ரெடி பண்ணி தர முடியும், எனி வீடியோ கான்ஃபரன்சிங் லாகின் ரெடி பண்ணி தர முடியும், ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணி நான் சேட் பாக்ஸும் பார்த்துக்கிறேன்றது ஃபியூச்சர். பெனிஃபிட் அப்படின்னு இதெல்லாம் நான் பண்ணுறதுனால உங்களுக்கு டென்ஷன் கம்மி, டைம் சேவ் ஆகுது, உங்களோட எனர்ஜி எங்கேயோ டிவைட் பண்ணாமல் உங்களுடைய கோர் ஃபீல்ட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களால் 100% டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஆல்வேஸ் டாக் டு யுவர் கஸ்டமர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன மறந்துருந்தேன்னு ஞாபகம் வந்துருச்சு, என்ன அப்படின்னா, இப்போ நான் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் இது நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டைலில் போகும்போது பெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை பற்றி நான் டீட்டெயிலாக இங்கே பேசல, மேபி அதில் பேசலைன்னா உங்களோட மார்க்கெட்டிங் மென்ட்டாக இருக்காங்க கோச்சுக்காங்க கேட்டு கற்றுக்கங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுகிற பெனிஃபிட்ஸை வந்து பாசிட்டிவாக தான் நான் பேசினேன், ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெயின் பாயிண்ட்னு ஒன்று டச் பண்ணும், நீங்கள் பாசிட்டிவ் சொல்கிறத விட நெகட்டிவ் நீங்கள் நிறைய சொல்லும்போது அங்கே வந்து உங்களுக்கு சேல் நடக்கும், சேல்ன்றதை விட அங்கே வாங்குவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கையில் பணம் நிறைய இருக்குது, உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்காக வச்சுட்ருக்கீங்க ஒரு பணம், அது உங்கள் வீட்டில் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி தான் நம்ம ஃபஸ்ட்டு செலவு பண்ணுவோம், அங்கே வந்து பெயின்,
நம்ம இங்க அப்புறம் வந்து பெஷர் என்ன பண்ணுறது பட் மெடிக்கல் எமர்ஜென்சி பண்ணுறது பெயின் பெயினை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம செலவு அதிகமாக பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல போனீங்கன்னா பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டை தான் வந்து எவ்வளோ வேணாலும் ஆனால் பரவாயில்ல நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஆனால் மெடிசன் சைட் போகிறீங்க நீ மெடிக்கல் சைட் எமர்ஜென்சி சைட் போகிறீங்கன்னா எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ ஏழைகள் கூட சொல்லுவாங்க எவ்வளோ பணம் ஆனாலும் டாக்டர் பரவாயில்ல டாக்டர் இவரை காப்பாற்றுங்க நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்ற நம்ம சினிமாவில் நிறைய பார்த்துருப்போம் ரியல் லைஃப்பில் நிறைய பார்க்கலாம் நம்ம. அப்போ அந்த வகையில் வென் இட் கம் ஃபார் மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த பெயின் பாயிண்ட் பெயினை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர்ஸ் ஆர் ரெடி டு பே ஃபார் தட் ஆர் ரெடி டு அக்செப்ட் தட். பட் ப்ளஷர் வேணும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்போது அங்கே வந்து கொஞ்சம் கம்மி வரமாட்டாங்கன்னு சொல்லலை கம்பேரிட்டிவ்லி. அப்போ வந்து நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீசஸில் பெயின் பாயிண்ட்டை நீங்கள் சுட்டி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து சேலோட கன்வர்ஷன் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் முடிச்சிடறேன். ஒரு பர்த்டே பார்ட்டியில் நான் சொன்னேன் வரவங்களாம் ஹாப்பியாக வச்சுக்கிறோம் இப்படிலாம் நான் சொன்னேன். பட் இதை தாண்டி ஒரு கஸ்டமருக்கு வந்து பெயின் பாயிண்ட்டை நீங்கள் பின் பண்ணணும் ஒரு நெகட்டிவிட்டியை பின் பண்ணணும் அங்கே அப்படின்னா நீங்கள் எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா பர்த்டேக்கு வரக்கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு கேக்கெல்லாம் கழிச்சு விட்ருவாங்க ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் இதெல்லாம் நான் சொல்கிறது உண்மை சும்மா கஸ்டமர் பயப்படுத்துறது கிடையாது இல்லை நடக்கும் எம்சிஓ இல்லை ஈவன் மேனேஜரும் இல்லாத இடத்துல இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. கேக்கெல்லாம் திடீர்னு பார்த்தா குழந்தைங்க தட்டி விட்ருவாங்க இல்லை வரக்கூடிய குழந்தைங்க மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க எல்லாத்தையுமே கழிச்சிருவாங்க இவ்வளோ நடக்கும். பட் இந்த விஷயம்லாம் நடக்காமல் இருந்தால் நீங்கள் ஒரு எம்சிஓ ஈவெண்ட் ஆர்கனைசர் வச்சிங்கன்னா இவங்களாம் இவங்க பார்த்துப்பாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறது நான் கிளைண்ட்டோட பெயின் பாயிண்ட் ஓகே குழந்தைங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது அவங்களோட பெயின் பாயிண்ட். நான் குழந்தைய சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றத காட்டினும் இந்த குழந்தைங்க அட்டகாசம் பண்ணி இந்த இடத்த வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து அதிகமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை மாதிரி உங்களோட ஃபீல்டில் நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. லுக் அவுட் ஃபார் த ஃபியூச்சர் லுக் அவுட் ஃபார் த பெனிஃபிட் அண்ட் இஃப் பாசிபிள் கண்டிப்பாக பண்ணணும். பட் இது வந்து நான் சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய கோச் கிட்டே இல்லை அப்படி உங்களுக்கு இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் மேபி யூ கேன் புட் இட் த்ரூ த ரைட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் வந்து பெயின் பாயிண்ட் வந்து கரெக்டாக அங்கே பின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கஸ்டமர்ஸ் நிறைய வந்து அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் வெர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் டாட் காம் விசிட் பண்ணலாம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் வெர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற பேஜ் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைக்கும். எங்களோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வெர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். எங்களுடைய ஃபேஸ்புக் யூடியூப் சேனல் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்லையும் போய் பார்க்கலாம். அண்ட் எங்களுடைய மொபைல் நம்பர் 9003087198 ஆல்டர்னேட் நம்பர் 8610257395. நன்றி வணக்கம்.